கௌரவ கொலை என்று சொல்லுவதே முதல் அடிப்படையில் தவறானது. கொலை செய்வதில் என்ன கௌரவம் இருக்கிறது? வட மாநிலங்களிலே இருக்கிற காப் பஞ்சாயத் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்புகள், காப் என்றால் அவர்கள் மொழியில் குடியரசு என்று பொருளாம். 12-24 கிராமங்கள் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த கொலை வெறியினர் தங்கள் நடவடிக்கைக்கு வைத்திருக்கிற பெயர்தான் கௌரவ கொலை என்றது. எந்த ஒரு சாதியில் பிறப்பதாலும் யாருக்கும் கௌரவம் வந்துவிடாது. கொலை செய்வதில் கௌரவம் இல்லை, அது அவமானகரமானது, அநீதியானது, அராஜகமானது, அது காட்டு விலங்காண்டித்தனத்தின் காலத்தை குறிக்கிறது. தேர்தல் நடைமுறைகளை மாற்றாமல் இதனை நம்மால் மாற்றவே முடியாது. சரியாக சொல்ல வேண்டுமானால், விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையிலான தேர்தல் வருகிற போதுதான் இப்படிப்பட்ட சாதிகளின் ஆதிக்கம் தேர்தலில் குறையும். அதை பற்றி நாம் தனித்து பேசலாம். ஆனால் இந்த தேர்தலில் சாதிகள் இருக்கின்றன என்பதனாலேயே சமூகத்தில் சாதிகள் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. எல்லா சாதி சங்கங்களும் தங்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது என்பதாக அல்லாமல் தங்களின் சாதி பெருமைகளை வெளிப்படுத்துகிற அமைப்புகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நாம் பார்க்கலாம், எல்லா மாநாடுகளிலும் இரண்டு தீர்மானங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படுகின்றன. ஒன்று, எங்கள் சாதி ஆண்ட பரம்பரையை சார்ந்தது, நாங்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள், எங்கள் சாதி மிகுந்த பெருமைக்குரியது என்று ஒரு தீர்மானமும், எனவே எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது தாழ்த்தப்பட்டோர் பிரிவில் சேர்த்து விட வேண்டும் என்று இன்னொரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுகிறது. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை. எனவே சாதி சங்கங்கள் கூடாது என்பதில்லை, அவை ஒடுக்கப்பட்ட அந்த மக்களின் உரிமைகளுக்கு போராட வேண்டுமே தவிர சாதி பெருமை பேசுகிற சங்கங்களாக, அமைப்புகளாக அவை அமைந்துவிடக் கூடாது. எந்த சாதிக்கும் பெருமையும் இல்லை, எந்த சாதியினாலும் யாருக்கும் இழிவும் இல்லை. பாதுகாப்பு என்பது அந்தந்த பிரச்சனையை பொறுத்தது. அரசியல் சிக்கல்களுக்காக, சமூக சிக்கல்களுக்காக ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது அரசியல் சமூக இயக்கங்கள் கண்டிப்பாக துணைக்கு நிற்கும். இன்றைக்கு தருமபுரி இளவரசன் கோகுல்ராஜ் கொலையை கண்டித்து திராவிட இயக்கங்களும் பொது உடைமை கட்சிகளும் குரல் கொடுக்கவில்லையா? இன்றைக்கு நாங்கள் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பதே அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அந்த படுகொலைகள் சாதி உணர்வை வளர்க்கவில்லை, சாதி எதிர்ப்பு உணர்வை தான் வளர்த்திருக்கின்றன. இன்றைக்கு பொதுவான அறிஞர்கள், சான்றோர்கள் மத்தியிலே கூட சாதிகளின் மீதான கோபம் கூடியிருக்கிறது. சாதியை ஆதரிப்பவர்கள் இனிமேல் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நண்பர் சீமான் கூட ஒரு நேர்காணலில் சொல்கிற போது, இளவரசனும் கோகுல்ராஜும் இப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்க கூடாது என்று இவரே அதனை தற்கொலை என்று சொல்லுகிறார். நான் நேரடியாகவே கேட்கிறேன், ஈழத்தில் நடந்தால் படுகொலை, அதுவே சேலத்தில் நடந்தால் தற்கொலையா? அத்தை மகள், மாமன் மகன் இப்படி திருமணம் செய்து கொள்வது, நெருக்கமான உறவுகளுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது என்பது சமூகத்திற்கும் நல்லதில்லை, மருத்துவ ரீதியாகவும் அது நல்லதில்லை என்றுதான் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெற்று வருகிற காரணத்தால் சாதி ஒழிந்து விட்டதா என்றால் இல்லை என்பதுதான் இந்த சமூகத்தின் விடையாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், அடிப்படையிலேயே பெண்கள் சாதி அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பெண் சாதியை மறுத்து இன்னொரு சாதியில் திருமணம் செய்து கொண்டாலும் என்ன நடக்கிறது என்றால், திருமணம் வரையில் அப்பன் சாதியில் சேர்க்கப்பட்டிருந்த அவள் திருமணத்திற்கு பிறகு கணவன் சாதியில் சேர்க்கப்படுகிறாளே தவிர சாதி அற்றவளாக அவள் மாறுவதில்லை. ஆகையினால் நாம் சாதியையும் ஆணாதிக்கத்தையும் சேர்த்தே எதிர்த்து போரிட வேண்டும். குடும்ப உறவுகளை தாண்டி கொள்கை உறவுகள் வளருகிற போதுதான் சாதி தன்னுடைய செல்வாக்கை இந்த மண்ணில் இழக்கும்.